தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவிலில் கௌசிக துவாசியை முன்னிட்டு கருட சேவை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தாமிரபரணி நதிக்கரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் நவ திருப்பதிகளில் சிறப்பானதாகவும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவில் விளங்குகிறது. திருக்குருவூர் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலும் மூலவர் ஆதிநாதர் என்ற திருக்கோலம். தாயார்கள் ஆதிநாதவள்ளி குறுக்கூர்வள்ளி என இரண்டு நாச்சியார்கள். இத்திருத்தலத்தில் ஆழ்வார்களில் முதன்மையானவரான சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்தார். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த திருத்தலத்தில் கௌசிக் துவாதசியை முன்னிட்டு கருட சேவை நிகழ்ச்சி இரவு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக திருக்கோவில் சாயரட்சை முடிந்ததும் சுவாமி நம்மாழ்வார் தங்க அன்ன வாகனத்திலும் உற்சவர் பொழிந்து நின்ற பிரான் பெரிய திருவடியான் தங்க கருடன் மீது எழுந்தருளி சேவை சாதித்தனர். அத்தியாபக கோஷ்டியனுடன் ஜி எஸ் சுவாமிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாம வேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து ஆழ்வார் திருநகரி எம்பெருமான ஜி எஸ் சுவாமிகள் தலைமையில் முன் செல்ல சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. முதலில் சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருள குடைவரை பெருவாயிலில் தீபாரதனை நடைபெற்று சுவாமி நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் யானை முன் செல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட வாகனம் மாட வீதிகளில் வளம் வந்தது. ஜி எஸ் சுவாமிகள் மற்றும் ஆசாரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்களின் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி பின் சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இவையோ வந்து பேர் என்ன